நடைபெறவுள்ள தமிழக சட்டமன்ற தேர்தலில் விழுப்புரம் சட்டப்பேரவை தொகுதியின் கள நிலவரம். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் மூன்றாவது முறையாக போட்டியிடும் தற்போதைய தமிழக சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் 2021 நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் அதிமுகவின் சார்பில் திரு சி வி சண்முகம் அவர்கள் போட்டியிடுகின்றார். இவர் ஏற்கனவே 2 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். 2011 நடைபெற்ற தேர்தலில் திமுக முன்னாள் அமைச்சர் பொன்முடி அவர்களை தோற்கடித்துள்ளார். 2016 நடைபெற்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியை தோற்கடித்து வெற்றி பெற்றார். விழுப்புரம் தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிக அதிமுக பலம் வாய்ந்த கட்சிகளின் தொகுதியாக உள்ளது. வெற்றியை நிர்ணயிக்கும் கட்சிகள் அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளதால் இம்முறையும் திரு சி வி சண்முகம் அவர்களின் வெற்றி உறுதியாகி உள்ளது. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு பெற்று தந்ததில் சட்ட அமைச்சர் சி வி சண்முகத்தின் பங்கு முக்கியமானது என பாட்டாளி மக்கள் கட்சியின் இளநேரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அவர்களே வெளிப்படையாக பாராட்டியுள்ளனர். சட்ட அமைச்சர் சி வி சண்முகம் எந்த சூழ்நிலையிலும் யாருக்காகவும் எதற்காகவும் அடிபணிந்தது இல்லை. எதிர்த்து குரல் கொடுக்க பயந்தவரும் இல்லை. அதிமுகவிலும் வன்னியர் சமுதாய மக்களிடமும் இவர் செல்லப்பிள்ளை. செல்லப்பிள்ளையாக இருக்கும் இவர் 2021 நடைபெறவுள்ள சட்டப்பேரவை தேர்தலில் விழுப்புரம் தொகுதியில் வெற்றி பெறுவது உறுதியாகியுள்ளது. எதிர்கூட்டணியில் உள்ள திமுக இந்த தொகுதியில் யாரை நிறுத்தினாலும் அவர்களுக்கு பரிசாக தோல்விதான் கிடைக்கும் என்றும் எங்களின் வெற்றி வேட்பாளர் திரு சி வி சண்முகம்தான் என்று இத்தொகுதி மக்கள் கூறி வருகின்றனர்.